Good morning friends, welcome to Udegil Study Center. In the video we will test 3, okay, test 3 oda toppers appo paaka porom and the common sila mistakes adha ellarume repeat pandranga adala enna nu solli paaka porom okay la ena nam already 3 test mudichachu innara nam oralavukku or format la vandirukonu but ana nariya per innum and format la varala innum 4 mani neram 4.5 mani neram ndu paper complete pandranga okay la idala konjam sari panikonga 5 test kulla idalathai mudichukonga 5 test ku appuram and format la vandirukonu okay la seri okay. Now we will see the papers. We will see the in the test. We will see the first mark. We will see the Tamil. We will see the feedbacks. You know, முக்கியமா சொல்லணும்னா time அதிகமா கன்சியூம் பண்றீங்க. அத கொஞ்சம் இதுக்கு பண்ணிக்கோங்க, கன்வி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இங்க பாருங்க 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1:15 முடிச்சிருக்கீங்க ஓகேங்களா. 1.25 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை இது பண்ணுங்க. எதுக்காக டைம் அதிகமாக ஆகுதுன்னா கண்டென்ட் வந்து அதிகமாக எழுதுறீங்க ஓகேங்களா. டூ த கீ பாயிண்ட்ஸ் கூட ஸ்டிக் ஆகாம அதிகமாக கண்டென்ட் எழுதுறீங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். நான் சொல்லணும்னு நினைச்சேன் இதை, நீங்கள் நல்லா எல்லாருமே அதான் ஓகேங்களா. இந்த அலைன்மெண்ட் இதெல்லாம் கூட ஓகே ஓகேங்களா. ஓரளவுக்கு ஃபார்மேட்டுக்கு வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு கூட. இப்போ பார்க்குறப்ப இந்த அலைன்மெண்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு. இன்னும் ஸ்பீடும் அண்ட் வந்து கண்டென்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல, நிறைய எழுதுறீங்க தெரிஞ்சது ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஒரு 6 மார்க் கொஸ்டினே வந்து நம்ம 50 வார்த்தையில் முடிக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் எழுதுறது வந்து நிறைய போகுது ஓகேங்களா. அதை கொஞ்சம் கன்வி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இங்கே இந்த இந்த கொஸ்டினை பொறுத்தவரையிலும் around 60 words கிட்ட எழுதிருந்தீங்க ஓகேங்களா. எண்ணி கூட பார்த்துடலாம். ஓகேங்களா அரௌண்ட் 60 வேர்ட்ஸ் கிட்ட எழுதுறீங்க. இந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸ்லையும் இந்த மாதிரி தான் அதிகமான வார்த்தை பயன்படுத்திருக்கீங்க ஓகேங்களா. இது கொஞ்சம் இது கன்வி பண்ணிக்கோங்க. இது பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ண முடியும் ஓகேங்களா. 6 மார்க்கை பொறுத்தவரை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே சென்டென்ஸாக எழுதணும்லாம் கிடையாது, டூ த கோர் பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதுங்க ஓகேங்களா. இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வந்து ஸ்பேசிங்கை பொறுத்தவரையிலும் இந்த லாஸ்ட்டில் இவ்வளோ தூரம் வந்து கடைசி வரலும் எழுதணும்னு நினைக்காதீங்க. இங்கே இதோட முடிச்சுக்கோங்க ஓகேங்களா. இதோட முடிச்சுக்கோங்க. இந்த சைடில் ஒரு இன்ச்சும் இந்த சைடில் ஒரு இன்ச்சும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த அலைன்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஃபார்மெட்லேயே கொண்டு வந்துடணும் ஓகேங்களா. அது மாதிரி இங்கே 2005 தொடங்கப்பட்டதுங்களா. இதை வந்து இங்கே ஆரம்பிங்க ஓகேங்களா. இங்கே இப்போ இங்கே இருக்கிற இங்கே ஆரம்பிக்க பார்த்தா அப்படியே வச்சு பாருங்கள். இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி தான் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் எல்லாமே ஒரே லைனில் வந்துடுது, ஹெட்டிங் எல்லாமே ஒரே லைனில் வந்துடுது ஓகேங்களா. அப்போ நம்மளோட பேப்பர் வந்து நிறைய ஆகிடும் ஓகேங்களா. இது போல் சின்ன விஷயம் தான் வந்து உங்களுக்கு சாதாரண ஏதோ ஒரு போஸ்ட் வாங்க வைக்கிறது உங்களை டாப்பராக கொண்டு போய் உட்கார வைக்கும் ஓகேங்களா. இது பண்ணுங்க. அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ல வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. கிராம நிர்வாக அலுவலர், கிராம அளவில் அரசாங்கத்தின் பிரதிநிதி ஓகேங்களா. இது அவங்க கீ பாயிண்ட்ஸ் மாதிரி அந்த கொஸ்டினை ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக அண்டர்லைன் பண்ணுவீங்க, சில பேர் வந்து சுத்தமாக அண்டர்லைன் பண்ணவே மாட்டீங்க. ரெண்டுமே தப்பு ஓகேங்களா. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு பேராகிராஃப்னா ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தையில அண்டர்லைன் பண்ணுங்க ஓகேங்களா. இதுதான். அண்ட் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போயிடாதுங்க. ஐஃபோன் மாதிரிலாம் வச்சு போடாதீங்க. ஐஃபோன் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல, இருந்தாலும் நமக்கு ஐஃபோன் தேவையில்ல. முடிஞ்ச வரல வந்து நம்பர் போடணும் ஓகேங்களா. ஏன்னா எவல்யூட்டருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ இங்கே நம்பர் போட்டிருக்கிறதுக்கும் இங்கே கீழே நம்பர் போட்டிருக்கீங்களா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹைஃபன் போட்டிருக்கீங்க. இப்போ எவல்யூட்டர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேப்பரும் வந்து ஒரு லைனாக படித்து பார்ப்பாருன்றதான் ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் ஓகேங்களா. அதனால அப்படியே பார்ப்பாரு. ஓகே 5 பாயிண்ட் எழுதிருக்கானா, ஓகே என்னென்ன பாயிண்ட், ஓகே 5 பாயிண்ட் எழுதிருக்கான் 4 மார்க்குன்னு சொல்லிட்டு போட்டுரும் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஹைஃபன்னா போட்டிருந்தீங்கன்னா அது எண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ஒர்க்கை நம்ம ஈஸியாக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக தேவையில்ல, 4 மார்க் 5 மார்க்லாம் அதிகமாக போட தேவையில்ல. 6 மார்க் ஒரு கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா வாங்கினாலே போதும், நம்ம எங்கேயோ போயிடும் ஓகேங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் அடுத்து பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நம்ம இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் தான் போட்டிருந்தோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேப்பர் பார்க்கணும் ஓகேங்களா. ப்ரெசன்டேஷன் பொறுத்தவரையில் ஓரளவுக்கு ஓகே, இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இப்போக்கும். இல்லை இன்னுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் Then one or red alarm. Number toppers up on the comchana, Pasla Solar and heading a heading element aircot or no content element aircot lorn. And the structure condor. Right side on the Mari or in chill on trench cap, Michelame, and the side load structure condor. This is changes the Marticonga. The iPhone Poradinga iPhone number a portrait. Murinjarlo, Makingla. Verumine number porade, verumine one word to porade, one chip at the bracket porade, either lame or time consumed pantrada. Mukima in the Kalamato, one pot in the Marie bracket poranga, Elena Veruna, one pot of a technical or nanoseconds important Namatanga, or general saying or Latani number and Almura Kotchakro, exam alone Almura, Tanibata or the Moody Kotchakro, or question whatever and is more control, Maracota Solva, and the local time out importance of the soldier. Young and original pint Martharco, other lamb, Latin come the Panano, correction, Ratlando or Tavalam or Nalco, underline Pantang Napoda, the time is some. Younger Tavio, other motor portrait by Terra. The space management lame or local character on the rich, there's no in the conjunction improvement parliament like that. Mukima points and Rapo, or lines with Eldra. And then the left to right lane, the space manage around Monadi Solina, within the point on the thing. Okay, like alignment Lamotas changes for now, other path cover. Like either one alarm. India and Mudal cycle are April Patamboda, either the Leopard. You marry younger facts for the question or starting link, question on the ending on the facts for a tripe. Edakana, or the evaluator in the first question, Parikar, Munadi or facts or impress Prano, last Lana or Carcel, Parchipat, Carcel, Ticket, the mark for her, Apangi or impress Panamenti. Another Mudinala facts on the one top lacuranga, the bottom lacuranga, either okay, like the Orla Pandre, Lavanal Method.com. In the Mario questions, Mudinana, the Patan and the question related over facts for the box Panikami. Another proper scan பண்ணுங்க இங்க இதுல ஒண்ணுமே புரியல ஓகேங்களா நீங்க உங்க பேப்பரை நீங்களே ஒழுங்கா ஸ்கேன் பண்ணலனா நீங்க எக்ஸாம் எழுதி அனுப்புறீங்கல அது எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க ஓகேங்களா அந்த ஸ்கேனரும் வந்து நல்ல ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இந்த பேப்பரையும் பாருங்க இந்த பேப்பரையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடுல இருக்கிற இங்கிலீஷ் பேப்பரை பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஆனா தமிழ் மீடியம் வந்து ஒழுங்கா ஸ்கேன் பண்ணல Scanner or either scanner use panaking. Okay, Nala Trila scanner or where scanner try Paranga, Apalanga in the scanner paranga. Scanned with Woken scanner portrait. This scanner not try Pananga, either or scan Nala scanner, Nala Velichimar cat locanda, scan Panarpanga, do Mangala Terja, particular or inulator or point of view on the Ochipanga, particular customer Kodaka. Some answer content, Edaka presentation, handwriting, legible, Eldron, Soldier, Anga Participata, a correction Panandra, in Latin Pandin, scan Uranga Pandianaplana, Adume Vesta, Adume presentation low or point of or point than a. In the Marion exam, examining Elder, upon the paper, the Marion Aragoria scan, Ninga poaching a pot of Potalami, poach. Unga paper and Ningle scan, Langa Yaro, Mona, all of the place, Volga scan, non sultan in the Pakam. Lord Senator, they are correct. உங்களுக்கு போட்டுருக்காங்க பாருங்க 1 2 3 போட்டு பாருங்க ஹைஃபன் போடாதீங்க அது பார்க்கவும் நல்லா இருக்கும் எவாலுவேட்டருக்கு எவால் பண்றதுக்கு எத்தனை பாயிண்ட் போட்டுருக்குன்னு ஒரு இது useful இருக்கும் உங்களுக்கு நீங்க எத்தனை பாயிண்ட் போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த क्वेश्चंसக்கு போயிடலாம் ஓகேங்களா அண்ட் வந்து நிறைய क्वेश्चंस நான் பார்த்தேன் எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் அதிகமானதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து நீங்க அதிகமான வேர்ட் கண்டென்ட் வந்து அதிகமா கொடுக்குறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन அதிகமான கண்டென்ட் கொடுத்தால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான் ஒன்னு போட போறது இல்ல ஓகேங்களா ஒரு 6 மார்க் क्वेश्चन அதுக்கு வச்சு 4 மார்க் போட போறாங்க ஓகேங்களா Average, all questions attend பண்ணுங்க average ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரே மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு போறீங்க 50 வார்த்தைனா 50 வார்த்தைக்கு மேல 50 வார்த்தையே எழுத கூடாது 50 வார்த்தைனா உங்களுக்கு வந்து 40 வார்த்தை தான் எழுத சொல்லிருக்கோம் ஓகேங்களா 40 45 அப்படினா 35 45 இதான் ஒரு அவரேஜான இது அவரேஜா அக்யூரேட்டா பார்த்தா ஒரு 40 வார்த்தை முன்ன பின்ன ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை போலாம் ஓகேங்களா அதுதான் அந்த அளவுக்கு மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க நீங்க அதிகமா எழுதுறீங்க அதிகமான கண்டென்ட் கொடுக்குறீங்க அதனால தான் உங்களுக்கு டைம் பத்தல ஓகேங்களா இங்க பாருங்க 3 டெஸ்ட் ஆயிவே இன்னும் வந்து 1.25 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிங்க ஓகேங்களா 12 மணிக்கு முடிக்க வேண்டிய டெஸ்ட் 1.25 மணி நேரம் அதிகமா எடுத்துக்கிங்க எவ்வளோ டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறீங்க பாருங்கள் ஓகேங்களா. இதை கொஞ்சம் பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு. நம்ம இந்த 30 டெஸ்ட் முடிக்கிறப்ப அது எல்லாமே பக்காவாக ஆகிடும். டைம் கன்சியூம் பண்ணுறது குறைங்க. என்னென்னா டூ த கீ பாயிண்ட்ஸ் என்னவோ அதை எழுதுங்க. வேர்ட் லிமிட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, வேர்ட்ஸ் லிமிட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க தான், இவங்க டாப்பர், இந்த டெஸ்ட்டோட டாப்பர் இவங்க தான். இவங்களோட பேப்பர் பாருங்கள், இவங்களுமே அந்த வேர்ட் லிமிட்ஸ் வந்து அதிகமாக எழுதுறாங்க ஓகேங்களா. அதனால தான் இவங்களால டைமிங்கில் முடிக்க முடியல ஓகேங்களா. இன்னும் நிறைய பேர் வந்து டைமிங்கில் முடிச்சிருக்காங்க, ஆனால் ப்ரெசன்டேஷன் இல்லை ஓகேங்களா. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் பேப்பர் முடிக்கணும் பேப்பர் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கிறுக்கி தள்ளிடுறீங்க. கண்டென்ட்லாம் படித்து பார்த்தா கண்டென்ட் நல்லா இருக்கும், பட் ஆனால் ப்ரெசன்டேஷன் இல்லை ஓகேங்களா. ரெண்டுமே நம்ம சேர்ந்து வரணும் ஓகேங்களா. இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர் ஆக வேண்டியதுக்கு குவாலிட்டி என்னென்னலாம் குவாலிட்டிஸ் வருமோ அவங்க எல்லா குவாலிட்டிஸும் எங்ககிட்ட இருக்குது ஓகேங்களா. நம்ம ப்ரீவியஸ் இயர்லையும் நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம், அவங்களும் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. டாப்பராகி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதோட பேப்பர் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், நம்மளோட குரூப் 1 பேப்பர்ஸ் அதெல்லாமே காமிச்சிடுறேன். அந்த மாதிரி இந்த மாதிரியே ஷோராக சொல்லிடலாம், இவங்கள வந்து கண்டிப்பாக டாப்பர் ஆக வேண்டிய ஏதோ ஒரு சர்வீஸ் வாங்குற கேண்டிடேட்ஸ் வந்து டாப்பர் ஆக வேண்டிய கேண்டிடேட்ஸ் இவங்களாம் இருக்குங்களா. இவங்களுக்காக தான் நல்லது ஸ்பெஷலாக உங்களுக்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க ஓகேங்களா. உங்களுக்கு பேப்பரில் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க அங்கே அங்கேயே எழுதிருப்பாங்க. யூ ஆர் ஹேவிங் ஆல் த குவாலிட்டிஸ் பக்கம் இந்த டாப்பர் இம்ப்ரூவ் த டைமிங் அண்ட் கண்டென்ட் ஸ்டே ஃபோக்கஸ் ஜஸ்ட் 90 ஓகே. அந்த ஒரு நாள் தான் இங்கே ரெடியூஸ் ஒரு வேர்ட் லிமிட் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நமக்கு இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னா, நல்லா படிச்சிருங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, அந்த வேர்ட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணாமல் அதிகமாக எழுதுறீங்க, அதனால டைமிங் அதிகமாகுது. அப்படி எழுதி நம்ம சில கொஸ்டின் பெஸ்ட்டாக எழுதி சில கொஸ்டின் விட்டுட்டு வந்தாலும் வேஸ்ட் தான் ஓகேங்களா. நம்ம ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வந்துட்டாலுமே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லா கொஸ்டின்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுங்க ஓகேங்களா. அதுவும் முக்கியமாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் 90 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கீங்க, 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் என்ன பண்ண முடியும் பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே இது பண்ண சர்வீஸ் வாங்கவே முடியாது. இவ்வளோ ப்ரெசன்டேஷன் இவ்வளோ கண்டென்ட் எல்லாம் வச்சுருந்தோமே சரி, டைமிங் இல்லைன்னா வேஸ்ட் தான் ஓகேங்களா. அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நான் இந்த நிறைய முறை சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி ஐஃபன் செமிகோலன் இது மாதிரிலாம் எதுவும் போடாதுங்க, இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணாதுங்க ஓகேங்களா. 3 டெஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த டெஸ்ட்டில் இது பண்ணாதுங்க. அண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணுறது வந்து ஒரு கொஸ்டின்ஸில் இவ்வளோ வார்த்தை ஒரு 6 மார்க்கில் எவ்வளோ தூரம் அண்டர்லைன் பண்ணுறீங்க பாருங்க ஓகேங்களா. 1, 2, 3, 11, 12 17-18 பாயிண்ட் கிட்ட அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க. அவ்வளோ தூரம் தேவையில்லை. ஒரு 6 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு தெரியும். ஒரு கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 10 அதுவே ரொம்ப அதிகம் ஓகேங்களா. ரொம்ப மினிமைஸாக உங்கள் பேப்பரை வந்து ஒரு ஃபுல்லாக படிக்கிற இல்லை அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதுதான் கீ பாயிண்ட்ஸ், இது மட்டுமாச்சும் படிக்க சொல்லுங்க பார்க்க சொல்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஏன்னா சில பேர் வந்து சில எவாலுவேட்டருக்கு வந்து அவங்க படிச்சு பார்த்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து அப்படியே கரெக்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கணும், இருந்தால் போதும், மார்க் போட்டு போயிடுறாங்களா. அதனால் நம்ம 2 பேருமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனால அதிகமாக நம்ம எழுதினாலுமே அதிகமாக அண்டர்லைன் பண்ணி வச்சாலும் சில பேருக்கு வந்து இரிட்டேட் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் கன்வே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒரு 5 5 வார்த்தை இம்பார்ட்டண்ட்டாக ஓகேங்களா. ஒரு 6 மார்க்ன்றதில் ஒரு 5 to 6 வார்த்தை மெயினாக கீ பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குமோ அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் நிறைய அண்டர்லைன் பண்ண தேவையில்ல ஓகேங்களா. இந்த கொஸ்டினில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, உள்ளே போக போக நிறைய கொஸ்டின் இருந்துச்சு ஓகேங்களா. அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணாதீங்க. இந்த அதுவும் முக்கியமாக வந்து இதுதான் வந்து ஹெட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி ஓகேங்களா. ஒரு 5-6 லைன் தான் நம்ம டிசைட் பண்ணுமே நம்ம எவ்வளோ மார்க் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் ரொம்ப முக்கியம். அதில் அந்த மாதிரி டேட்டா எழுதுறப்போ தப்பாக ஓவர் ரைட்லாம் பண்ணி எழுதாதீங்க, கரெக்டாக எழுதுங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு எழுதுங்க ஓகேங்களா. அது மாதிரி இந்த மாதிரி வந்து நுணுக்கி கடைசி வரலாம் எழுதுறதால நல்லா ஸ்பேஸ் விட்டு இங்கே இருக்க இல்லை ஸ்பேஸு இங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி எழுது, கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. இங்கே ரைட் சைடில் எப்போ 1 சென்டிமீட்டர் கேப் ஆச்சு, 1 சென்டிமீட்டர் ஆச்சு கேப் வந்து எப்பயும் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா. முன்னாடி ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னுமே நம்ம மாற்றி கொண்டு வரணும் ஓகேங்களா. இப்போ தான் நீங்கள் சாதா ஏதோ ஒரு சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து டாப்பராக உங்களால் போக முடியும் ஓகேங்களா. உங்களை டாப்பர் ஆகணுன்றதுக்காக இவ்வளோ நம்ம ட்ரைன் பண்ணி எஃபர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் சரிங்களா. சரி ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். சரி ஓகே, இதில் அந்த கொஸ்டின் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 மார்க்கு ஜஸ்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓகேங்களா. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் வந்து ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன்ற மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டு அப்படி டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதான் கொஸ்டின். நீட்டாக 6 பாயிண்ட் கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்க ஓகேங்களா. 4 மார்க், ஒரு 6 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 4 மார்க்குன்றலாம் நல்ல மார்க், வெரி குட் மார்க் ஓகே. இது மாதிரி இதுதான் டாப்பரோட மார்க், அவ்வளோ இதான் நீங்கள் கொண்டு வரணும் ஓகேங்களா. உங்களுக்கு என்னோட பர்சன்ஸ் இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா. இது ஓகே. இப்போ அப்படியே அது கூட வந்து டைம் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டென்ட்டை குறைக்கணும். நிறைய கண்டென்ட் எழுதுறீங்க, நான் பர்சனலாக ஃபீல் பண்ண வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கொடுத்தது கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் என்ன பார்த்தோம்னா Okay, words limits paapom. Indha or 50 mark 50 words ah maximum irukku or 6 mark question la ethana vaartha eldirukkinga paapom. Okay la indha heading setta kuda heading la or 5 vaartha seri idha vittu ta kuda michadhu parunga 1 2 3 4 76 76 வார்த்தை எழுதுறீங்க. நமக்கு இங்க அதிகபட்சமே வந்து ஒரு 6 மார்க் வந்து எவ்வளவு எழுதிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து 50 வேர்ட்ஸ் னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 50 வார்த்தை எழுத வேண்டிய இடத்துல அதிகபட்சமே அந்த இடத்துல நீங்க 76 வார்த்தை எழுதுனா பாதிக்கு ஒரு ஒரு பங்கு வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா எழுதுறீங்க. ஓகேங்களா, 50 வார்த்தையில 75 எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா, இங்க இவ்வளவு தூரம் எழுதுறதால பின்னாடி ஒரு क्वेश्चंस நீங்க நிறைய விட வேண்டியது மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பிராக்டிஸ் டெஸ்ட் நம்ம கிளாஸ் டெஸ்ட்ன்றதால உங்களுக்கு டைம் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா, 4 மணி நேரம் தான் எழுதுறீங்க. இவ்வளவு தூரம் நீங்க அங்க எழுதுறதால என்ன ஆகுதுன்னா இன்னொரு क्वेश्चन தெரிஞ்ச क्वेश्चन நீங்க பின்னாடி விடுற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு 15 மார்க் क्वेश्चंसல நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தாலே ஒரு 7 to 8 ஓகேங்களா, மினிமம் 8 அதிகபட்சம் ஒரு 10 மார்க் கூட வாங்கலாம். இங்க ஆனா நீங்க ஒரு 4 மார்க் ஓகேங்களா ஓரளவுக்கு நீங்க பாயிண்ட் எழுதுனா 3 3.5 வரும். இங்க நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு 75 வார்த்தை எழுத ஒரு 1/2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்து 4 மார்க் வாங்குறீங்க. பட் ஆனா இதோட டைம் நீங்க அங்க கன்சியூம் பண்றதால எவ்வளவு மார்க் அங்க விடுறீங்கன்னா ஒரு क्वेश्चन விட்டுறீங்க. அதனால அங்க நீங்க ஆவரேஜா வாங்க வேண்டிய 8 to 10 மார்க் அங்க போயிடும். ஓகேங்களா, அதனால என்ன பண்றீங்கன்னா ஆவரேஜா வந்து டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் டு தி கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, கீ பாயிண்ட் கூட ஸ்டிக் ஆயிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த क्वेश्चन போயிட்டே இருங்க. ஓகேங்களா, ஒரு क्वेश्चंसக்கு ஒரு டைம். ஓகேங்களா, அதிகபட்சமா ஒரு 6 மார்க்குக்கு வந்து 3 நிமிஷம். ஓகேங்களா, அதிகபட்சம். ஓகேங்களா, ஒரு क्वेश्चनக்கு நம்மள கரெக்டா 3 நிமிஷத்துல முடிக்க முடியாது, முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா, சில क्वेश्चंस வந்து 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சில ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டக்குன்னு பண்ணலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து 1 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சில क्वेश्चंसலாம் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற எழுதுற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு 3 நிமிஷத்தை தாண்டி ஆகும். ஆவரேஜா என்ன பண்ணீங்கன்னா ஒரு 3 மார்க் ஒரு 6 மார்க்கு 3 நிமிஷம் அந்த மாதிரி அந்த இதுல நீங்க முடிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, வேர்ட் லிமிட்டை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு क्वेश्चंसக்கு இவ்வளவு தூரம் நீங்க வேர்ட்ஸ் எழுதுறீங்க, பின்னாடி கண்டிப்பா क्वेश्चन விடுங்க. நீங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாததுக்கான முக்கிய ரீசன் வந்து அதிகமான கண்டென்ட் எழுதுறது தான். அண்ட் அண்டர்லைன் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான இது, நிறைய பேர் இது ரிப்பீட் பண்றீங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, இங்கெல்லாம் வந்து டைம் இப்படி சைட்ல போய் பாயிண்ட்ஸ் எழுதுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அப்ளிகேஷன்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு 4 அப்ளிகேஷன் எழுதிட்டு போயிடுங்க, அடுத்தது போயிடுங்க. இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் தான். இதுவே இந்த விதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி எழுதிட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மாதிரி எழுதிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருந்தால் பேஜும் ஃபில் ஆயிடும், பாயிண்ட்ஸும் ஃபில் ஆயிடும், நீங்கள் அடுத்து போயிட்டே இருக்கலாம். ஒரு 6 மார்க் क्वेश्चंसக்கு எவ்வளோ டேட்டாஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஒரு டைம் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு क्वेश्चंसக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு क्वेश्चन போயிடுச்சா, அந்த அதில் யூஸ் பண்ணுற டைமில் இதில் எழுதிருந்தீங்கன்னா இதில் ஒரு 2 மார்க் ஈஸியாக கிடைச்சிருக்கும். இல்லை, டு த கீ பாயிண்ட்ஸ், கீ பாயிண்டோட ஸ்டிக் ஆயிருங்க. இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன். மற்றபடி ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் சில ஏரியாஸில் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது உங்களுக்கு பர்சனலாக ஃபீட்பேக் கொடுக்குறப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னலாம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓவராலாக எல்லாரும் பண்ண காமனாக மிஸ்டேக்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஓகே, இந்த மாதிரி क्वेश्चंस எழுதுறப்போ ஃபேக்ட்ஸ் 1 2 கொடுங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேயும் சரி இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் சரி ஃபேக்ட்ஸ் கொடுங்க. இப்போ இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னா இப்போ ISRO 1969 முடிஞ்சால் அந்த சேர்மேனு அந்த இது மாதிரி ஏதாவது 1 2 ஃபேக்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, ஃபேக்ட்ஸ் கொடுத்தா மற்ற பேப்பருக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த இதை கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு क्वेश्चंसக்கும் வந்து 15 மார்க் क्वेश्चंसை பொறுத்த வரலும் நீங்கள் அங்கங்கே முடிஞ்சால் உங்களோட டேட்டாஸை கொடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் அதிகமாக இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஸ்கேல் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் இப்போலேருந்து கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அப்படியே கையாலே போட்டு பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா அங்கே எக்ஸாமில் நம்ம ஒரு முறை ஸ்கேல் எடுத்து போட்டு இது பண்ணலாம் முடியாது. அண்ட் வந்து இங்கே பாருங்கள், அண்டர்லைன் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. எவ்வளோ வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க பாருங்கள். இது வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லலை. ப்ரெசன்டேஷன் வைஸு நல்லா தான் இருந்தாலும் உங்களுக்கு இது டைம் கன்சியூம் பண்ணும். ಅನ್ನೋದು ಎಲ್ಲಾத்தையும் அண்டர்லைன் பண்றதால இது எந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு நினைக்கிற இம்பார்ட்டண்டா ஏதோ அத அவங்க பார்க்காம என்ன வெறும்னே எல்லாத்துக்கும் அண்டர்லைன் பண்ணிருக்கான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அதனால ஜஸ்ட் எது ரொம்ப கீ பாயிண்ட் ஓகே இந்த கீ பாயிண்ட் கண்டிப்பா அந்த क्वेश्चनனா இப்ப 5G டெக்னாலஜினா 5G டெக்னாலஜி பத்தி ஓகே ஸ்பீடா அது இது வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். இத மட்டும் ஜஸ்ட் அப்படியே ஒரு வாட்டி அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. இங்க இதெல்லாம் ஃபுல்லாம நீங்க அண்டர்லைன் பண்ணாம இது மட்டும் இருந்துச்சுன்னா என்ன இங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்க அவர் கண் நேரா அது போய் பார்க்கும். அதான் ஒரு ஹியூமன் இது. அந்த மாதிரி எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பார்க்கணும் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணால் அது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொண்டு வரதை விட உங்களுக்கு டைமும் அதிகமாகும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டு காமிக்கிறப்போ நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நீட்டாக போடுறது, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் போடக்கூடாது, நீங்களே கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க ஓகேங்களா. மற்றபடி ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் எல்லாமே ஓகே தான். ஓகே இன்னும் இதில் இன்னும் சில சில கண்டென்ட் வைஸ் நீங்கள் உங்களுக்கு இது பண்ணணும். உங்களுக்கு அதோட உங்களோட மென்டர் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அதை ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஓகேங்களா. சரி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இந்த தேர்ட் டெஸ்ட்டு நான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் நம்ம இந்த 30 டெஸ்ட்டு முடிக்கிறப்போ பர்ஃபெக்டாக வந்துடும் ஓகேங்களா. நம்ம பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 80 to 84 or 85 days இருக்குது நம்ம பிளான் படி. இந்த 85 days மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க ஓகேங்களா. அதே எல்லாருக்குமே நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரும். அது எல்லாத்தையும் கடந்து தான் தாண்டி தான் வரணும் ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் இது பண்ணி பாருங்க ஓகேங்களா. டிவியேட் ஆகிடாதீங்க சரிங்களா. அது சேம் டைம் வந்து ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நோட்ஸ் எடுக்கிறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூங்காமலாம் இருக்காதிங்க. மினிமம் ஒரு 6 மணி நேரமாச்சும் தூங்கிடுங்க. அதிகபட்சம் 8 மணி நேரம் ஓகேங்களா. 6 to 8 மணி நேரம் தூங்கிட்டு மிச்ச டைமில் தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாகவே இருங்க ஓகேங்களா. ஓகே ஜஸ்ட் ஒரு 80 days தான். அதுக்கப்புறமேட்டா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எல்லாமே அப்படி தலைகீழ மாறும் ஓகேங்களா. இந்த சர்வீஸ்ன்னு ஒன்று நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. சரி ஓகே அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். சரி ஓகே இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. கண்டென்ட்டை வந்து 2 words லிமிட் ஸ்டிக் பண்ணிருங்க. கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக வாட் இஸ் வாட்ன்றதை டேரெக்டாக கொடுக்க பாருங்க. 6 மார்க்கை பொறுத்தவரைக்கும் அங்கே நிறைய கதெல்லாம் தேவையில்ல. வேர்ட் லிமிட்டை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. யாருமே வந்து வேர்ட் லிமிட்ஸை மெயின்டைன் பண்ணல. நிறைய பேர் வந்து வேர்ட் லிமிட்ஸ் எக்ஸிட் ஆகி தான் போறீங்க ஓகேங்களா. அது வந்து டைமிங்லாம் இன்னும் முடிக்கல ஓகேங்களா. அரௌண்ட் ஒரு 10 members கிட்ட தான் டைமிங்கில் முடிக்கிறீங்க ஓகேங்களா. நம்ம என்ன தான் படிச்சதுனாலும் கண்டென்ட் இருந்தாலும் சரி டைமிங்கில் முடிக்கணும். இதை இது பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 pages எழுதி பாருங்க. டெஸ்ட் வந்து சண்டேஸ் இருக்குன்னா அன்னைக்கு தான் டெஸ்ட் எழுதுவோன்னு இல்லை ஓகேங்களா. மற்ற டைம்லேயும் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம்ல புக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு லெசன் ஆரம்பிக்க வேண்டிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம்ல. அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த இந்த வீக்கில் இந்த டாபிக் படிக்கிறோன்னா அந்த கொஸ்டின்ஸாக என்னென்ன கேட்டிருக்காங்களா அதுக்கு எப்படி நம்மளால பதில் எழுத முடியுதா நம்ம ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் ஓகேவா. இது மாதிரி உங்களே அனலைஸ் பண்ணுற மாதிரி டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. மினிமம் டெய்லியும் ஒரு 10 pages மினிமம் எழுதணும் ஓகேங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைமிங் வந்து ஸ்பீடு பிக்கப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரேங்கிங் மேலே போகிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஏன்னா கண்டென்ட் ஓரளவுக்கு படிச்சிடலாம் ஓகேங்களா. இந்த 3 டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டென்ட் படிக்கிறது உங்களுக்கு மேட்டரே கிடையாது. நம்ம படிக்கிறத எப்படி எழுதுறோம், எப்படி கொடுத்த டைமிங்கில் ப்ரெசன்டேஷனோட எழுதுறோன்றதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஓகேங்களா. படிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது ஓகேங்களா. உட்காந்து படிச்சிடலாம் சரி ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இன்னும் ஒரு 85 days தான். கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா அடுத்தடுத்து போயிட்டே தான் இருப்போம். பரவாயில்ல ஓகேங்களா. ஜஸ்ட் இன்னொரு 85 days இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகேங்களா. சரி ஓகே கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.